அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை, தை மாதத்தோட ரெண்டாவது வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவில், நீங்கள் நினச்சது நடக்கிறதுக்கு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே செய்ய வேண்டிய ஒரு மிக எளிமையான ஒரு வழிபாடு தான் நம்ம பார்க்க போகிறோம். வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமி தாயாரை வழிபடக்கூடிய ஒரு சிறப்பான தினம். அதிலும் நம்ம சுக்கரஹோரை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது. தாயாரோட அனுகிரகமும் சுக்கர பகவானோட அனுகிரகமும் ஒன்று சேர பெறுவதற்கு வாரத்தில் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் வரக்கூடிய இந்த சுக்கரஹோரையை பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம செய்ய போகிற இந்த வழிபாடு ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப நாளாக உங்களுக்கு தடங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது, ஒரு நல்ல முடிவே அதில் வரமாட்டேங்குது, அந்த விஷயம் மட்டும் எனக்கு நல்லபடியாக முடிஞ்சிச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், நான் நினச்ச மாதிரி நடந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப நிம்மதி அப்படின்னு சில விஷயங்கள் நமக்கு இருக்கும். ஆனால் அதற்கான ஒரு சாதகமான முடிவே வராது. இப்படியா அப்படியா, நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலேயே அந்த விஷயங்கள் ரொம்ப நாள் இழுத்துட்ருக்கோம். அப்படியான ஒரு விஷயங்கள் நடக்கணும், நல்லபடியாக நடந்து முடியணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்று உங்கள் வீட்டு பூஜை அறையில் தூப தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சுக்கிட்டு உங்கள் வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய மூன்றே மூன்று ஏலக்காயை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் உங்கள் மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பு வையுங்க. அந்த ஏலக்காயானது 27 நாட்கள் அந்த இடத்துலையே இருக்கட்டும். இப்போது ஏலக்காவை நம்ம ஓப்பனாக வச்சிடலாமா இல்லை வந்து ஏதாவது கவரில் போட்டு வைக்கணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு துணியில் முடித்து போட்டு அதை மாதிரி கட்டி வைக்கலாம். அல்லது துணியெலாம் என்கிட்ட இல்லைங்க அப்படிங்கிறவங்க ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு பேப்பரில் மடித்து உங்கள் விளக்குக்கு பக்கத்துலேயோ இல்லை நம்ம மகாலட்சுமி தாயார் படத்துக்கு கீழேயோ அல்லது மேலேயோ ஃபோட்டோ ஃப்ரேம் மேலேயோ நீங்கள் வைப்பது அப்படிங்கிறது நல்லது. மூன்றே மூன்று ஏலக்காய் போதும். வாசனை இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கக்கூடிய பொருட்கள். அதிலும் ஏலக்காயை பற்றி சொல்லவே வேண்டாம், அப்படி ஒரு மயக்கக்கூடிய நறுமணம் அதற்கு இருக்குது. அதனால தான் நம்ம வந்து ஏலக்காய் மாலை வந்து நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு போடுறோம். பணம் இருக்கக்கூடிய இடத்துல, நகை இருக்கக்கூடிய இடத்துலலாம் ஏலக்காவை ஒன்று ரெண்டு போட்டு வைங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஏலக்காயை நீங்கள் என்ன செஞ்சுட்டு மகாலட்சுமி தாயார் படத்துக்கு கீழே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பூஜை அறையிலே அல்லது பூஜை அறையில் வெறும் ஷெல்ஃப் தான் இருக்குது கிச்சனோட சேர்த்து அப்படின்னா, உங்கள் ஹாலில் வந்து நீங்கள் கிழக்கு முகமாக பார்த்து நின்றுக்கோங்க. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நீங்கள் நின்றுக்கிட்டு உங்களுடைய வலது கையில், ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில் மூன்று ஏலக்காயை வச்சு உங்கள் தலையை 27 முறை சுற்றுங்க. அது முடித்ததும் உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டு இடது கையில் 27 ஏலக்காயை வச்சு உங்கள் தலையை 27 முறை சுற்றுங்க. சுற்றிட்டு அந்த ஏலக்காயை எடுத்துகிட்டு போயிட்டு மகாலட்சுமி தாயார் பாதத்துக்கு கீழே வைங்க. நான் இன்றைக்கி ஒரு விஷயத்தை நினச்சிட்டு இந்த மூன்று ஏலக்காயை உங்கள் காலடியில் வைக்கிறேன். இது நிச்சயமாக நீங்கள் எனக்கு நடத்தி கொடுக்கணும். அது என்ன விஷயமாக இருந்தாலும் பரவாயில்ல, பணம் சம்மந்தப்பட்டதோ அல்லது வந்து வேறு ஏதாவது பிரச்சனையோ, அந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வைக்கணும், கணவன் மனைவி பிரச்சனையோ அல்லது திருமணமோ, குழந்தை பேரோ, வேலையோ அல்லது படிப்போ, அரசாங்க வேலையோ, சம்பள உயர்வோ, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பிரச்சனை நான் நினச்ச மாதிரி எனக்கு நடக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு நீங்கள் வைக்கலாங்க. வச்சுட்டு 27 நாட்கள் அது அப்படியே இருக்கட்டும். பூஜை செய்யும் போது மட்டும் நீங்கள் அந்த 27 நாட்களில் நீங்கள் என்றைக்கு பூஜை பண்ணாலும் அந்த ஏலக்காய்க்கு தூப தீப ஆராதனை காமிங்க. இல்லை உங்களுக்கு நேரம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தினந்தோறும் பூஜை அறைக்கு முன்பு போயிட்டு நீங்கள் மகாலட்சுமி தாயாரையும் நீங்கள் கட்டி வச்ச அந்த ஏலக்காயையும் பார்த்து மனதார வேண்டிக்கோங்க. நான் என்ன வேண்டினோன்னோ அதை வந்து 27 நாட்களில் எனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறத கேளுங்க. நீங்கள் வேண்டிக்க வேண்டிக்க உங்கள் வீட்டோட நிலவரம் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கும், பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் அடையும், உறவு சிக்கல் எல்லாம் தீருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும், வீண் விரைய செலவுகள் அப்படிங்கிறது குறையிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு வேண்டிக்கோங்க. இப்போ ஒரே வீட்டில் ஒரு நபருக்கு மேற்பட்ட நபர் இதை வந்து செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தாராளமாக செய்யலாம். இப்போ கணவன் வந்து ஒரு இடத்துல வச்சுருக்காருன்னா மனைவி தனியாக இன்னொரு இடத்துல வைக்கலாம், பசங்களும் வைக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல் இருக்கும். மனைவிக்கு ஒரு வேண்டுதல் இருக்கும், அவங்க பையனுக்கு ஒரு வேண்டுதல் இருக்கும்,
பொண்ணுக்கு ஒரு வேண்டுதல் இருக்கும். ஸோ எல்லாருமே இதை செய்வது அப்படிங்கிறது நல்லது. இன்றைக்கு தை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால தான் இந்த பதிவை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ யாருக்கெல்லாம் அதை மாதிரியான ஒரு விஷயம் நடக்கணும், எனக்கு தள்ளி போயிட்டே போது, என் கைக்கு எட்ட மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அவங்க கொஞ்சம் கூட தயங்காமல் நீங்கள் உங்கள் சமையலறையில் இருக்கக்கூடிய 3 ஏலக்காயை எடுத்துகிட்டு வந்து மகாலட்சுமி தாயார்கிட்ட வைங்க, வச்சு மனப்பூர்வமாக வேண்டிக்கோங்க. நிச்சயம் 27 நாட்களுக்குள் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்படும். அப்படி எனக்கு ஒரு முறை நான் செஞ்சு பார்த்துட்டேன், எனக்கு நடக்கலை அப்படிங்கிறவங்க அடுத்த மாதம் ஒரு வெள்ளிக்கிழமை இதா மாதிரியே நீங்கள் ஆரம்பிக்கலாங்க. அதை மாதிரி 3 வரை நீங்கள் செய்யலாம், ஒன்றும் தவறு கிடையாது. 3 நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் வந்து உங்களுக்கு சாதகமாக முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.